வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டிவிஷன். டிவிஷனை வந்து நம்ம இன்னும் ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று ஷேரிங், இன்னொன்று ஸ்பிளிட்டிங். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பிரித்து கொடுக்கறது, ஷேரிங் ஸ்பிளிட்டிங். இதுதான் வந்து டிவிஷனுடைய ஃபண்டமெண்டல். இப்போது இது எதனால் வந்து நம்ம ஷேரிங்னு சொல்கிறோன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதை நம்ம கவனிப்போம். இப்போது நாலு ஆப்பிள் இருக்குதுன்னு வைங்க, நாலு ஆப்பிள். அதை ரெண்டு பசங்களுக்கு இடையில் நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கணும், சமமாக கொடுக்கணும். அப்போது ஒரு ஒரு குழந்தைக்கும் எவ்வளோ ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நாலை ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி பகிர்ந்து கொடுக்கணும். அப்போது நாலை ரெண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா இப்படி வச்சுப்போம். நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு கோடு போட்டிருக்கேன். முதல்ல ஒரு கோடு ஒருத்தருக்கு கொடுப்போம், இவருக்கும் சமமாக ஒன்று கொடுப்போம். அடுத்தது அப்போ இது ரெண்டு முடிஞ்சுது, மூணாவது இருக்குது, இது ஒன்று கொடுப்போம், இதுவும் முடிஞ்சுது, இன்னும் நாலாவது இருக்குது. அப்போ நாலு முடிஞ்சு போச்சு. அப்போ ஆளுக்கு எவ்வளோ வந்தது? ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வந்திருக்கு. அதனால் 4 / 2 = 2. அப்போ நாலை ரெண்டால் நான் பிரித்தேன்னா எனக்கு பதில் வந்து 2. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு வந்து 8 சாக்லேட் இருக்குதுன்னு வச்சுப்போம். சாக்லேட் 8, எத்தனை பசங்க இருக்காங்க? ஒரு 4 பசங்க வச்சுப்போம், 4 சில்ட்ரன். அப்போது எத்தனை சாக்லேட் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போது ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு பாஸ்கெட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுப்போம். 8 சாக்லேட் இருக்குன்னா 8 கோடுகள் போட்டு வச்சுப்போம். அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ ஆளுக்கு எவ்வளோ வந்துச்சு? ஆளுக்கு 2 வந்தது. 8 / 4 = 2. உங்களுக்கு டைம் டேபிள் நல்லா தெரிஞ்சதுன்னா இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டைம் டேபிளில் 4 × 2, அதுதான் வந்து 8. அப்போது 8 வந்து 4 டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு டைம் டேபிள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேசிக்ஸ் ஆஃப் டிவிஷன் கற்றுக்கிறதுக்கு, பிரித்து கொடுக்கறது தான் டிவிஷன். இப்போ வேர்ட் ப்ராப்ளம்ஸில், கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸில் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ கிடைக்கும், ஹவு மெனி வில் ஈச் ஆஃப் தெம் கெட் அப்படின்னு சொல்கிறச்சே உங்களுக்கு மெயினாக வந்து அந்த டிவிஷன் தான் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 10 மறுபடியும் ஆப்பிள்கே போயிடுவோம், உடம்புக்கும் நல்லது. 10 ஆப்பிள் இருக்குது, எத்தனை பசங்க சொல்லலாம்? ஒரு 2 பசங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். இப்போ 2 பசங்க, இப்போ 10 ஆப்பிள் நான் பிரிக்கணும்னா 10 / 2. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பாட்டு வேர்க்கணும் தெரிஞ்சும் டைம் டேபிள் வேர்க்கணுமே தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சி சொல்லிட முடியும். 2 டைம் டேபிளில் 10 எவ்வளோ வருதுன்னு எப்போ வருதுன்னு சொல்லலாம். ஸோ 10 / 2 5 நீங்கள் டக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம புரிதலுக்கு இந்த கோடு போடுற மெத்தட் பண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ ஆளுக்கு எத்தனை ஆச்சு? 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 சமமாக ஆயிடுச்சு. அப்போ ஆளுக்கு 5, 5. அப்போது 10 / 2 = 5. இப்போ நீங்கள் செக் கூட பண்ணிக்கலாம், சமமாக பிரிச்சுருந்தா இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா திரும்ப உங்களுக்கு 10 வரணும். எதை பிரித்து கொடுத்தீங்களோ இதை ஒன்றா போட்டால் அது திரும்ப முதலியே என்ன ஆரம்பிச்சிங்களோ அந்த நம்பருக்கு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.